வாங்க நம்ம ஷாப்பிங் பண்ண போவோம், வாங்க போலாம். பேச்சுலர் ஷாப்பிங் எப்படி இருக்க போது நீங்க பாப்பீங்க? கமான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரியா மாஸ்டரோட யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். எங்கன்னா மால்ல, ஸ்மார்ட் பஸாரில். நான் ஒரு பேச்சுலர் பையன், பேச்சுலருக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேகி எடுத்துக்கோம். இது வந்து கப் நூடுல்ஸு. நம்ம வந்து அப்படியே சுடு தண்ணியை காய வச்சு இதில் ஊற்றுனா போதும். அப்படியே உள்ள போவோம், வேற என்ன நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். பல வகையான பிஸ்கெட்ஸ்கள் சூழ்ந்துருக்கு என்ன சுத்திட்டு. இல்ல எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கே தெரியல, வாங்க பார்க்கலாம். ஹைடன் சீக் பிஸ்கெட் எடுப்போம். வாவ், இதில் நாலு ஃப்ளேவர் இருக்கு போல. சரி, இது ஒன்று எடுப்போம், வாங்க போகலாம் போகலாம். அப்படியே முன்னோக்கி நடந்தோன்னா அடாடா ஜிஞ்சாம், இன்னும் எல்லாமே பெருசு பெருசாக இருக்கு. நம்ம ஒரு பேச்சுலர் பையன்னால பெருசாக எடுக்கக்கூடாது, சின்னதாக எடுக்கும். இதோ எனக்காகவே ஒரு பிஸ்கெட் யாரோ ஒழிச்சு வச்சுருக்காங்க. எஸ், ஜிஞ்சாம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓரியோ இருக்கு, அதுவும் எனக்கு பிடிக்கும். பட் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்துருக்கோம், அப்படியே முன்னோக்கி போவோம். சாக்லேட்லாம் கண்ணை பறிக்கிறது. ஆக்சுவலி கடையை கொஞ்சம் மாற்றிருக்காங்க, 2-3 டேஸ் முன்னாடி வரும்போது நான் வேற மாதிரி இருந்துச்சு. சிலுக்கு, உங்களில் எத்தனை பேருக்கு சிலுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எனக்கும் சிலுக்கு பிடிக்கும். வாங்க டீ செஷன் கூட போவோம். டீ செஷனுக்குள்ள வந்துட்டோம். இத்தனை வகையான டீக்கள் இருக்கு, அதுல நம்ம வந்து என்ன டீ எடுக்கலாம்? பின்னாடி பிஸ்கெட் இருக்கு, என்னோட ஃபேவரட் பிஸ்கெட், அதையும் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிஸ்கெட் 2 கேக் இருக்கு. என்னோட கேமராமேனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான மில்க் பிஸ்கெட் இருக்கு, 2 கேக் இருக்கு. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குமா? அல கேமராமேனுக்காக எனக்காக உழைக்கிறாங்க, அவங்களுக்காக ஒரு பிஸ்கெட் கூட வாங்கி தரலாம்னா எப்படி. ஆனால் அவங்களுக்காக இந்த பிஸ்கெட்டு தாஜ், இந்த டீ எடுப்போம். ஆட்லலாம் ஒரு மீட்டிங் டிங்கு டிங்குன்னு அடிப்பாங்க அந்த டீ, டிங் டிங் டிங். ஐயோ, இது வேறு பிஸ்கெட், வேறு மியூசிக்கும். சரி ஓகே, நீங்கள் மியூசிக்கை மேட்ச் பண்ணிக்கோங்க, இந்த டீ எடுத்துக்கோம். ஓகே, இதுக்கு மேலே இந்த செக்ஷனில் ஒன்றும் இல்லை. அப்படியே எப்படி அனுமதி இருக்காங்கிட்டு, வாங்க 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 வாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு கப் நூடுல்ஸ் எடுத்திருக்கோம், ஆனால் அது பத்தாது, நம்ம கொஞ்சம் வயிறு பசிக்கும் இல்லையா. டாப் ரேமன் ஒரு பேக்கெட் இருக்கும், அப்புறம் மேகி ஒரு பேக்கெட் போதும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம், கமன் கமன். எத்தனை பேர் இப்படி விளையாடி இருக்கீங்க ட்ராலி வச்சு? ஜாலியா இருக்கும், நான் விளையாடுவேன்ப்பா. அடுத்து வந்து கொஞ்சம் நொறுக்கல்ஸ் வாங்குவோம். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, நிறைய பாக்கெட் இருக்குது நம்ம கண்ணுக்கு. அடாடாடாடா, கவின்ஸ் மில்க் ஷேக் காஃபி ஃப்ளேவர், இது ஒன்று எடுத்துப்போம். அப்புறம் இது ஒன்று போதும். வாவ், ரெண்டு ரவுண்ட் தான், அதுக்குள்ளே இவ்வளோ வந்து எடுத்துட்டீங்க. ஆமாம், இன்னும் நிறைய எடுங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது பிங்கோ. பிங்கோ இதில் பாருங்க, எல்லாம் திங்குற பொருளாக தான் இருக்கும், வேற ஒன்றுமே இருக்காது. நாங்களாம் அப்படிதான் தின்னுகிட்டே கிடப்போம். என்ன பண்ணுறது, நல்லா எப்படி இருக்கீங்களா? கொஞ்சம் வீங்கிட்டேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோக்கும் இப்போ எடுத்து பார்த்தீங்கனாலும் நல்லா வித்தியாசம் தெரியும். ஆல் டைம் ஃபேவரட் என்னோட ஃப்ரூட்டி, அதை எடுத்து அள்ளி போடுவோம். ஹா ஹா ஹா,
அவ்வளோதான். இந்த சைடில் வேறொன்றும் இல்லை என்று நினைக்கிறேன். இவ்வளோ நொருக்கல்ஸ் தான் நம்ம வாங்கறதில்லை, அவ்வளோதான். வாங்க அடுத்த ரோட் போவோம், வாங்க போகலாம், வேகமாக போவோம். ஆக்சுவலி இங்கே நான் நிறைய நேரம் நின்றுட்டு இருந்தேன்னா இங்கே எல்லாத்தையும் வாங்கி போட்டுருவேன், வேலைக்கு ஆகாது. நம்ம கடை கடைன்னு அடுத்த செக்ஷன் போவோம். பாப்கார்ன் நீங்கள் வாங்க, பாப்கார்னில் பார்பிக்யூ ஃப்ளேவர் நல்லா இருக்குல்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் இது வேணாம், ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணு. வாங்க வாங்க வாங்க. அப்புறம் சில சாசஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. கமான் கமான், நிறைய வகையான சாசஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கு. அதில் இது தான் பாட்டில் தான் சூப்பராக இருக்கும். ஐயோ இவ்வளோ பெருசாக இருக்குது பாட்டிலு, சிறிய பாட்டிலே இல்லை. ஓகே இது ஒன்று எடுத்துப்போம். வேறொன்றும் இல்லை. ஆ அப்பளம், பாப்புலர் அப்பளம், நான் ரொம்ப பாப்புலர். இங்க ராக் ஃபுல்லா அடிக்கி வச்சிருக்காங்க கப் நூடுல்ஸ். இங்க ஒரு ரெண்டு ஃபிளேவர் அள்ளி போடுவோம். ஏங்க நூடுல்ஸ்லாம் சாப்பிட கூடாது, உடம்புக்கு கெடுதல். நான் சாப்பிடுறேன். இந்த பாக்கெட் எடுத்து போடுங்க. பரவாயில்லைங்க, இது நமக்கு கண்டிப்பா பத்தாது. ஏங்க இத்தனை நூடுல்ஸ் எடுத்து போடுறீங்க, மூணு பாக்கெட் எடுத்து போடுறீங்க மொத்தம். இது ஒன்னு எடுத்து போலாம். ஆக்சுவலி ஆல்ரெடி நான் வந்து டாப் ரேமன் மேகி எடுத்து போட்டிருக்கேன். ஏன் இதுல எல்லாத்தையும் ஒரு ஒரு பாக்கெட் எடுத்துக்க வேண்டியதா? அதான் இப்பயும் ஒன்று எடுக்கலாமா யோசிச்சு. வா இவ்வளோ பெருசா இருக்கே, வா இது செமையா இருக்கு. டிங் 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 அப்படியே ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோ தம்பனுக்கு. ஓகே இது பெருசா இருக்கு, எக்ஸைட் ஆகி எடுத்திருக்கேன், பார்ப்போம். அப்ப தேவைப்படும் பீனட் பட்டர். இது மட்டும் குட்டியா எடுக்கிறீங்க? அதான் அடிக்கடி எப்பயாவது டயட்ல இருப்பேன், அதனால இது குட்டி பாட்டில் போதும்னு நினைக்கிறேன். இதுல சாக்லேட் ஃபிளேவர் எடுக்கலாமான்னு யோசனையில இருக்கேன். இது ஆக்சுவலி ஆல்மண்ட்டு, பீனட்ல இல்லையோ இருக்கோ நமக்கு கண்ணும் தெரியாது. அடிக்கடி சாக்கோ நட்ஸு. சரி நம்ம இப்போதைக்கு இதை மட்டும் எடுப்போம், அடிக்கடி நம்ம டயட்ல இருக்கோம்ல அதுக்காக. எப்பயாவது டயட்ல இருக்கோம்ல. அப்புறம் இது ஏதோ பீஸால கலக்குற மாவுன்னு நினைக்கிறேன். தேவையில்லதான், பட் ஏதோ ஆசாசியா இருக்குது. சரி வேணாம், என் கேமரா வந்து திட்டுவாங்க என்ன வச்சுப்போம். இங்க வாங்கலாம், இங்க வாங்கலாம், இங்க வாங்கலாம், இங்க வாங்க. பக்கத்து ட்ராலியில என்னன்னு எடுத்து போட்டிருக்காங்க, சும்மா ஒரு ஐடியா தான் பாருங்க. எப்பயும் அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்றத பாக்கணும் இல்லையா. அடுத்து நம்ம வந்து மசாலா செக்ஷனுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா, பிரியாணி செய்ய போறோம். அடுத்தடுத்த விளாக்ல வந்து நீங்க வந்து பிரியாணிய பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் கபாப் 65 மசாலா எடுத்துப்போம், நமக்கு தேவைப்படும். கொத்தமல்லி பவுடர் வேணும்னு சொல்றாங்க, அதனால எடுத்து போட்டுருக்கோம். அப்புறம் மஞ்சள் தூள், இவ்வளவு பெரிய பாக்கெட்டா இருக்கு, பரவாயில்ல நாலு பண்ண யூஸ் ஆகும். பிரியாணி மசாலா, வா பிரியாணி மசாலா வேணும். வேறென்று வேண்டும், வேற என்ன? சில்லி பவுடர், சில்லி பவுடர் மிக மிக இம்பார்ட்டன்ட், அது தேவை. ஐயோ காரம் மசாலா,
எங்கே இருக்கு கரம் மசாலா, இங்கே இருக்கு கரம் மசாலா. என்னங்க எவ்வளவு பெரிய கடையில ஒரு கரம் மசாலாவை கண்டுபிடிக்கலாம் எனக்கு. இங்க பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். எங்களுக்கு அரைச்சுக்கலாம், பேஸ்ட் வேஸ்ட். இதுல நிறைய கெமிக்கல்ஸ் இருப்பான். கெமிக்கல்ஸ் சரி ஓகே. என் கேமராமேன் தான் அரைக்க போறாங்க, அவங்க பேசுவாங்க. பட்டகிராம்லாம் வேணும். சரி, அதெல்லாம் அவங்க வீட்டில் ஆல்ரெடி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட்டை மட்டும் எவ்வளோ பெரிய பாக்கெட் பாருங்க, எவ்வளோ பெரிய பட்டையா இருக்கு. நான் எவ்வளோ பெரிய பட்டைலாம் யூஸ் பண்ணுறது, சின்ன சின்ன பட்டைலாம் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து மிளகு எடுத்துக்கலாம். உங்க வீட்டுல எத்தனை பேர் நீங்க டாடா சால்ட் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. என் வீட்டுல நான் ரொம்ப வருஷமா டாடா சால்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க இத்தனை பிராண்ட் சால்ட் வந்துமே வாவ். இங்க பாருங்க, அதே கல்லுப்பு. இன்னைக்கு எனக்கு வந்து வந்து இந்த மஞ்சள் கலர் பாக்கெட் என் கண்ணுல வந்துருக்கு. எப்பவுமே ஆரஞ்சு கலர் பாக்கெட் தான் கண்ணுக்கு வரும். இங்க பாருங்க எவ்வளவு வகை வகையான சால்ட் பிராண்ட் இருக்கு. பட் எப்பயுமே நம்ம டாடா தான் எடுக்கிறோம். அது ஏன்றதை வந்து சொல்லுங்க. நம்ம கழுப்பு தேவையில்ல, சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக கேட்டு. ஓகே வாங்க வாங்க. வேற என்ன என்னங்க அதெல்லாம் நட்ஸ்லாம் தேவையில்ல. கேமரா வாங்க, கேமராமேனுக்கு கிடையாது. கேமராமேனும் டயட்ல இருக்கும்ல. கேமராமேனும் டயட்ல இருக்காங்க, அதனால இந்த பொருள் அவங்களுக்கும் கிடையாது. எப்படியும் என்ன அடிச்சு பிடிங்கி சாப்பிட்டுருவாங்க. ஓகே கரம் 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 பாஸ்தா அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாமே. கறி பவுடர் வேணுமா? பாருங்க அவங்களுக்கே செய்ய தெரியல, நான் தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓ காட். ஓகே அவ்வளோதான் இந்த செக்ஷன்ல. அடுத்து போயிட்டு நம்ம வந்து பிரியாணிக்கு முக்கியமான மேட்டரே அரிசி, அதை போய் வாங்குவாங்க. ஓகே அடுத்து நம்ம வந்து பிரியாணிக்கு அரிசி எடுப்போம். இந்த அரிசி எடுத்துக்கலாம். இந்த பச்சை கலர்ல பச்சை பச்சையா இருக்கு, அதெல்லாம் இது எடுத்துப்போம். என்னடி சொல்ற நீ, என்ன சொல்ற, என்னடி சொல்ற? வாங்க போல, பிரியாணி ஐட்டம் தான் வாங்கியாச்சு, வேற என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து நம்ம வந்து ஆயில் அப்புறம் கீ, இது ரெண்டு மட்டும் வாங்கணும் பிரியாணிக்கு. மத்தெல்லாமே வாங்கியாச்சு. நம்ம கோல்டு வின்னர் வாங்குவோம். நான் மண் வாங்கி போடுறேன், எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. நாங்க போவோம். அப்புறம் கீ மட்டும் வாங்கிக்கணும். நம்ம கேமராமேன் வந்து ஜிஆர்டி வாங்க சொல்றாங்க. குட்டி பாக்கெட் போதும்ல, நெய் நிறைய சாப்பிடக்கூடாது, நம்ம டயட்ல இருக்கோம். ஓகே வெரி இம்பார்ட்டன்ட். நாங்க போவோம். மேகிலாம் சாப்பிடலாம்ல? அது சாப்பிடலாம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தோப்பிங்க இல்லவே இல்லையா. அடுத்து வந்து நம்ம பர்ஃப்யூம் எடுப்போம். பர்ஃப்யூம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெள்ளை கலர்ல இருக்கு, நானும் வெள்ள, என் மனசும் வெள்ள, அதனால என்னடா தொந்தா ஒண்ணுமே வரல. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாப்பா. என் மனசு வெள்ளையா இருந்தாலே இதான் பிரச்சனை. ஃபாக் கேவலமா இருக்கு. ஏண்டா இங்க பாருங்க, இது பர்ஃப்யூம் தான், பர்ஃப்யூம் தானே. இது நல்லா இருக்கு. என் கேமராமேன் கொஞ்சம் அடிச்சுடுவோம். யாக்லே யாக்லே தான், யாக்லே பவுடர் தான் நான் யூஸ் பண்றேன், அதனால யாக்லே சென்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லாவே இல்லை, பவுடர் மட்டும்தான் யாக்லே நல்லா இருக்கும் போல, சென்ட் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல. ஆ
இவா இது என்னோட ஃபேவரட், ரொம்ப வருஷமா இதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுவும் இப்ப நல்லா இருக்க மாட்டேங்குது, யானே தெரியல. எந்த பர்ஃபியூமே எனக்கு பிடிக்கல, ஒருவேளை எனக்கு மூளை வேலை செய்யலையா அந்த பர்ஃபியூம் நல்லா இல்லைன்னு தெரியல. ஓகே பர்ஃபியூம் எனக்கு பிடிக்கல, நம்ம வந்து சோப்பு மட்டும் வாங்கிக்குவோம். இது நம்ம பேஸ்ட் எடுப்போம், நான் எப்பயுமே இந்த பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால இந்த பேஸ்ட்டு. அப்புறம் ஹேண்ட் வாஷ் ரொம்ப முக்கியம், சுத்தமாக இருக்கணும் இல்லையா, அவ்வளவுதான். பக்கத்துல வர முடியாது மனுஷன், பிரஷ் ஏதாவது வாங்குமா? கேமராமேன் உங்களுக்கு பிரஷ் தேவைப்படுதா? என்ன கேமராமேன் இப்படி சொல்லிட்டீங்க? அதுக்கு சோப் மட்டும் வாங்கணும். அங்க சீப் எல்லாம் நிறைய இருக்கு, எனக்கு சீப் யாரே இல்ல, சீப் சீப் அந்த இருக்கு சோப்பு. நம்ம வந்து டவ் சோப் வாங்குவோம், டவ் இது வெள்ள கலர், பிங்க் கலர், ஒன்றும் பிங்க் கலர்ல படா டப்பாலதான் பிங்க் கலர் இருக்கு, ஆனா இது நமக்கு தேவைப்படாது. சரி நம்ம சோட்டா டப்பாவே வாங்கிக்குவோம். ஆய் கீழே இருக்கு, கண்ணும் தெரிய மாட்டேங்குது வர வர எனக்கு. சரி எஸ் டவ் சோப் ரெண்டு சோப் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா பேஸ்ட் வந்து நாலனி மாவு சோப் யூஸ் பண்ணுவாங்க, ஆமா பாடிக்கு வந்து டவ் சோப் யூஸ் பண்ணுவேன். அதான் நான் இருக்கறேன் இருக்கு. இதுக்கே ஒரு 3000 பில்லு வரும் போல, இருக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதில்ல. போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நம்ம வந்து ஃபாண்டா வாங்குவோம். ஃபாண்டா எனக்கு சின்ன வயசுல ஒரு மாதிரி பிடிக்கும், இது சாப்பிட்டாலே நாக்குல ஆரஞ்சு கலர்ல இருக்கும், அதனால கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு நான் ஃபாண்டாலாம் குடிச்சு குடிக்கிறது விட்டு, திருப்பி பேச்சுலர் ஆனால் நம்மள யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்கன்ட்டு இதெல்லாம் வாங்கி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிடுவோம். அடுத்து வந்து பூஜை ஐட்டம்ஸ், ஒரு பாக்ஸ் வத்தி வாங்கிக்குவோம், ஒரு டப்பா கல்பரம் வாங்கிக்குவோம். என்னதான் இருந்தாலும் நம்ம பேச்சுலராக இருந்தாலும் நான் பூஜை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதனால இதை மட்டும் வாங்கிக்குவோம். இப்போதைக்கு மேட்ச் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கிற பொட்டி கடையில் வாங்கிக்கலாம். ஓகே அப்படியே வந்தேன்னா என் வீட்டில் ஒரு நாய் இருக்கு, அந்த நாய்க்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த நாய்க்கு இது இது வரமாட்டேங்குது, சின்னதாக வேறு தான் இருக்கு. இது எடுத்துக்கலாம். ஓகே அல்ல அங்க இருக்கு, நான் ஒரு லூசு பையன் இருக்கு அப்படிதான். நானே நிறைய பல்ப் வாங்கியிருக்கேன், எனக்கு எதுக்கு பல்ப்பு, கொசு தொல்லை இருக்குதான் கொஞ்சம், ஆனாலும் தேவையில்ல, நானே ஒரு பெரிய கொசு தான், வேண்டாம். பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம்,
ஓகே நம்ம வந்து இந்த விலாக இதோட முடிச்சுக்கலாம். நான் போயிட்டு பில் போட்டு பில்லு கிழிக்கையும் கிழிக்க போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ரியா மாசோடி பாய். அப்புறம் அது மட்டும் இல்லை, நம்மளோட பிரியாணி குக்கிங் வீடியோ வாழ்ந்த வேலை வந்துட்டே இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். டாட்டா பாய்.